பிக் பாஸ் அல்டிமேட் டே 57 உடைய ப்ரோமோ 3 and 4 வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பயங்கர கேமிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இப்போ பிக் பாஸ் வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே டாஸ்க்காக கொடுத்துட்டு இருக்காரா, அதே மாதிரி ப்ரோமோ 3 என்ன டாஸ்க் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 உலகம் இருக்குது அப்படின்றது. ஸோ அந்த கேம் சொன்ன உடனே எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் வந்து கார்டன் ஏரியாவில் ஒரு 8 மாதிரி வரைஞ்சிருப்பாங்க, எல்லா கான்டெஸ்டன்ஸ்க்கும் ஒரு பேஸ்கெட் வந்து கொடுப்பாங்க, பேக் மாதிரி மாட்டிக்கணும். ஸோ அதுக்குள்ளே அவங்களுடைய பால்ஸ்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பால்ஸை வந்து லாஸ்ட் வரைக்கும் யார் வந்து கீழே விழாமல் பார்த்துக்கிறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொருத்தர் பின்னாடி போயிட்டே இருக்கணும். அந்த கேம் வந்து நல்ல ஜாலியாக விளையாண்டு இருக்கும்போது தாமரை செல்வி டென்ஷன் ஆகிட்டு ரம்மையை கிட்ட கத்திக்கிட்டு இருக்காங்க, நீ ஏன் வந்து என்னுடைய பேக் வந்து இழுத்துட்டு இருக்காங்க, ஏன் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரம்மையை பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி வாங்க நீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய நிருபன் பாலா மட்டும் தான் அந்த பேலன்ஸ் ஆயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், மற்ற எல்லாரும் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ பாலா வந்து நிருப் அட்டாக் பண்ற விதமும் நிருப் வந்து பாலா அட்டாக் பண்ற விதமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இந்த மாதிரி தான் ப்ரமோ 3 எனக்கு இருந்தது. ப்ரமோ 4 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காரு பிக் பாஸ் எப்பா தூங்குற இடத்துல என்னப்பா டாஸ்க் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டாஸ்க்குடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சவன் முதல் படி தோத்தவன் ஜூசக்குடி அப்படின்றது. ஸோ என்ன கேம் அப்படின்னா, எல்லார் கண்டஸ்டன்ஸ் வந்து ரெண்டு குரூப்பாக பிரிப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் எல்லாருக்குமே வந்து வாயில் பிளேட் ஆனது கொடுப்பாங்க, பிளேட்டும் அதுக்கப்புறம் பால் வச்சிருப்பாங்க. அந்த பாலை வந்து கரெக்டாக கடைசி எண்டு வரைக்கும் கொண்டு போய்ட்டு அந்த ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி ஒன்று இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்ச மாதிரி. தோக்கிற டீம் வந்து அந்த ஜூஸை குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேம் விளையாண்டுருக்கும்போது ஃபன்னாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அபிராமி சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நடுவரே அவங்க பக்கம் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஸோ அப்போ பாலா என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எது பேசினாலும் தப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுத்துருந்தார். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரோமோ 4 ஆனது இருந்தது. ஸோ நீங்கள் பிக் பாஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார் அண்ட் யார் ஃபைனலில் வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது கீழே கூட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் பண்ண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.